வணக்கம். இற்றைக்கு 2021 ஆண்டுக்கு முதல் மண்ணுலக மக்களை பாவத்திலிருந்து மீட்க இறைமகனாக அவதரித்தார் இயேசு பாலகன். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு பாலகனின் பிறப்பை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்களும் இன்றைய தினம் கொழும்பு 13 அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடைபெறும் நத்தார் நள்ளிரவு சிறப்பு ஆராதனை மற்றும் திருப்பலியை நேரலையாக உங்களுக்கு கொண்டு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த நத்தார் திருப்பலி கொழும்பு மறைமாவட்ட துணையாயர் அதி வணக்கத்திற்குரிய ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் அவரோடு இணைந்து இவ்வாலய பங்கு தந்தை ஒனாசியஸ் பெர்னாண்டோ அடிகளாரும் இணைந்து ஒப்பு கொடுக்க உள்ளனர். எனவே தொடர்ச்சியாக சக்தி டிவி வழியாக நத்தார் சிறப்பு திருப்பலியை காணலாம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக ஒரே குடும்பமாக இந்த திருவிழா திருப்பலியிலே இந்த திருவிழிப்பு திருப்பலியிலே நாங்கள் கூடியுள்ளோம். இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வாசகங்களாக இருக்கின்றன. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் கேட்கின்றோம், காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர், கைவிடப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் அமைதி அருளுகின்றார். இன்று நாங்கள் இந்த ஆலயத்திலே
இந்த நத்தார் திருவிழாவை பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் கொண்டாடுகின்றோம். எங்களுடைய மனதிலே பல்வேறுபட்ட தேவைகள், கலக்கங்கள், வேதனைகள் மற்றும் எங்களுடைய மனதிலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட கனவுகளுடன் நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் நின்று ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்று எங்களுக்கு நம்பிக்கை தருகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கின்ற சோதனைகள் வேதனைகளுக்கு என்றாவது ஒரு நாள் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருவார், ஒரு வழி காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த பலியிலே பங்கு கொள்வோம். ஆண்டவர் இயேசு இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகின்றார். இம்மானுவேல் என்றார் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று பொருள். எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனை வேதனைகளிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சவால்களின் போது ஆண்டவர் எங்கே என்று நாங்கள் கேட்கின்ற போதெல்லாம் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். இம்மானுவேல், ஆண்டவர் இயேசு எம்மோடு இருக்கின்றார் என்கின்ற இந்த விசுவாசத்திலே தொடருகின்ற பலியிலே பக்தியுடன் பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். எனிலே சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். ஆகையால பொழுதும் கனியான தூயம் வானுதல் புனிதனவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எல்லாம் வல்லிறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையொளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தி, அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தோயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதோர் பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணமுடியாய் திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று நீ இனி பெயர் பெற மாட்டாய்.
பால் பட்டது என இனி உன்னாடு அழைக்கப்படாது. நீ என் மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுவாய். உன்னாடு மனம் முடித்தவள் என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன்னாடு மனவாழ்வு பெறும். இளஞ்சன் கன்னி பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பற்றி நான் என்றும் நீருரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றொன்றும் நிலைக்க பேரொழியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே உம்முகத்தின் ஒளியை அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை மகனான கிறிஸ்து பற்றி பவுலின் சான்று. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள்.
கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாமளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாளை அவனியின் அநீதி அழிவுறும், உலகின் மீட்பர் நம்மீது அரசாழ்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான ஜோசேப்புக்கும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய
கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவிதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு போர் காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது முதலாவது வாசகம் எசேயா நூலில் எடுக்கப்பட்ட வாசகத்திலும், நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியில் எடுக்கப்பட்ட வாசகத்திலும், நமக்காக உங்களுக்காக என்ற இந்த வார்த்தைகள் பாவிக்கப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது, ஒரு ஆண்மகம் நமக்கு தரப்பட்டுள்ளார் என்று இறைவாக்கினர் எசேயா அன்று இறைவா குறைத்தது நிகழ்ந்த நாளைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்த இறைவாக்கு நிகழ்ந்த இரவுதான் இந்த இரவு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்று எசேயா இறைவாக்கினர் இவ்வாறு, நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது, நமக்கு ஒரு ஆன்மகம் இருக்கின்றது, அல்லது போனால் சங்கீதத்திலே இன்று திருப்பாடலிலே பார்த்தோம், இன்று நமக்காக மீட்பர் பிறந்திருக்கின்றார் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. எதற்காக நமக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார்? வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் எவ்வாறு கடவுள் ஆதியிலே மனிதனை படைத்தார் என்றும், மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களுக்கு எல்லா விதமான சுதந்திரங்களையும் வழங்கி, ஆனால் அவர் தான் வழங்கிய வாக்குறுதியின்படி வாழ வேண்டும் என்று விரும்பினார். இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற நன்மையை தமதாக்கிக் கொள்ள விரும்பியதன் காரணத்தினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனிருக்கின்றார்கள். அன்றிலிருந்து பாவம் இந்த உலகிற்கு வருகின்றது. பாவம் தன்னை இந்த உலகிலே நிலைநாட்டி அதன் ஆட்சியை செலுத்த ஆரம்பித்தது என்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அந்த கால அந்த நேரத்தில் இருந்து பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்ற பொழுது பல தடவைகளிலே துன்பங்கள், வேதனைகள், அழிவுகள், நோய்கள் இவை மாறி மாறி நிகழ்ந்ததை நாங்கள் காண்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே மாறி மாறி ஏதாவது ஒரு அழிவு, ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு
துன்பங்கள் மக்களை தாக்கிக் கொண்டிருப்பதையும் அதிலே மக்கள் விடுதலை அடைவதையும் மீண்டும் மக்கள் பாவம் செய்து ஏதோ ஒரு துன்பத்தை தேடுவதையும் இவ்வாறு வரலாறு தொடர்ந்து தொடர்ந்து ஒரு துன்பமானதும் மனம் திரும்பலும் மீண்டும் துன்பத்தை நாடுகின்ற ஒரு சக்கரத்திலே மனிதன் வாழ்வதை நாங்கள் காண்கின்றோம். எனவே ஆண்டவர் இந்த உலகிற்கு மனிதனாக தன்னை தன்னுடைய ஒரே மகனை அனுப்ப வேண்டும் என்று திட்டம் கொண்டு நமக்காக அவர் அங்கே அனுப்ப முன் வருகின்றார். நாங்கள் எந்தவித துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்படாமல் அழிவுகளுக்கு முகம் கொடுக்காமல் தீமைகளுக்கு முகம் கொடுக்காமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்காக அவர் தன்னுடைய மகனை அனுப்பினார். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நல்ல செய்தி. நமக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார், நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறு எதற்காக நமக்கு தந்தாரன்னு சொன்னால், நாங்கள் இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்று மட்டுமல்ல, மாறாக இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைகின்ற நாங்கள் அந்த ஆண்மகனிலே அந்த மீட்பரிலே தன்னை காண வேண்டும் என்று விரும்புகின்றார். அது மட்டுமல்ல, அவர் வழியாக கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். அவரில் கடவுளை கண்கூடாய் காண வேண்டும் என்று நாம் அவர் விரும்பினார். இதைத்தான் இன்றைய தொடக்க உரையிலே நாங்கள் பாடுவோம். இன்னும் சில நேரங்களிலே வாசிக்க இருக்கின்ற தொடக்க உரையிலே அவரில் கடவுளை கண்கூடா காணவும் அவர் வழியாக கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுவதற்காகவும் தான் நமக்காக அவரை அனுப்பினார். அன்பானவர்களே, இந்த குழந்தை இன்று எங்களுக்கு நமக்காக பிறந்திருக்கின்றது, நம்மை மீட்பதற்காக. இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு வழங்கப்படுகின்ற ஒரு செய்தி. நாங்கள் கடந்து வந்த இந்த காலத்தை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக 2021 ஆண்டை பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தைப் போல பலவிதமான துன்பங்களை அனுபவித்திருக்கின்றோம். தொடர்ந்து பரவிக்கொண்டு வருகின்ற சர்வதேச பரவலின் காரணத்தினாலோ, அல்லது நம்முடைய நாட்டிலும் பல்வேறு நாடுகளிலும் இருக்கின்ற வெவ்வேறான பிரச்சனைகளின் நிமித்தமோ, நாங்கள் ஒரு விதமான துன்பமான வாழ்க்கையிலே தான் வந்து கொண்டே இருந்திருக்கின்றோம். மாறி மாறி கஷ்டங்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து இன்று சொல்லுகின்றார், நமக்காக உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார். அவ்வாறன் சொன்னால், இந்த வருடம் முழுவதும் நாங்கள் இந்த மீட்பரை ஏதோ ஒரு வகையிலே கண்டவர்கள் தான், இல்லை என்று இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக இந்த நேரத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த மீட்பரை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே கண்டவர்கள்தான். அவரில் கடவுளை கண்டவர்கள் நாங்கள். இந்த வருடத்திலே எல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே கடவுளை கண்டவர்கள். அது சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பரவிக்கொண்டிருக்கின்ற தொற்று நோய்களுக்கு முகம் கொடுத்தவர்களாக இருக்கலாம், அல்லது அதிலிருந்து தப்பித்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்தவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே கடவுளை கண்டவர்கள் நாங்கள். ஆகவே முதல்கண் நமக்காக அனுப்பிய அந்த ஆண்டவர் எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியதற்காக நன்றி கூறுவோமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இந்த பாலன் இயேசு எங்களுக்காக பிறந்து அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை மீட்டு நமக்கு ஆறுதல் தர வந்தவர் இருப்பது ஒரு தீவன தொட்டிலே, ஒரு ஏழ்மை எளிமையான இடத்திலே தான் இந்த பாலகன் இயேசு பிறந்திருக்கின்றார். எனவே நாங்கள் நமக்காக பிறந்தவரை பார்க்க வேண்டுமென்று சொன்னால்,
உங்களுக்காக பிறந்தவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீவன தொட்டியை நோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தீவன தொட்டி என்பது ஏழ்மை எளிமையின் அறிகுறி. ஒரு தீவன தொட்டி அல்லது மாட்டு தொட்டில் என்று சொன்னால் அது சாதாரணமாக ஒரு வைக்கோல் ஆல் மேயப்பட்டு ரெண்டு மூன்று விதமான மிருகங்களை கொண்ட ஒரு சாதாரண இடத்திலேதான் பாலகனாக கிறிஸ்து பிறக்கின்றார். அதன் மூலமாக அந்த கிறிஸ்துவை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் எளிமையான ஏழ்மையான மக்கள் மத்தியிலே கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்று நாங்கள் மனித குலத்திலே இந்த ஏழ்மை எளிமையை ஏராளமாக காண்கின்ற மக்களாக இருக்கின்றோம். அன்பாந்தவர்களே, இன்று எங்களுடைய நாட்டிலே மக்கள் எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நோயின் கொடுமையினால் ஒரு புறம், தங்களுடைய உற்றார் உறவினர்களை இழந்தவர்களாக இன்னொரு புறம், தங்களுக்கு வேண்டிய சுகாதார வசதிகளை பெற முடியாத காரணத்தினால் இன்றும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் ஒரு புறம், தங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வி வசதியை கொடுக்க முடியாமல் இருக்கின்ற குடும்பங்கள் இன்னொரு புறம், இவ்வாறு எந்த துறையை பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்குது. எல்லா இடத்திலையும் நாங்கள் அந்த ஏழ்மை என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களாக இன்று இருக்கின்றோம். இந்த நேரத்திலேதான் இந்த கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கின்றார். அந்த ஏழ்மையின் மத்தியிலே அவரை காண்பதற்காக. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எளிமையாக ஏழ்மையாக வாழ்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கின்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவோமாக. இன்று எத்தனையோ பேர் எங்களை பார்த்து எங்களுடைய உதவிக்காக ஒரு கரம் நீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு ஏதாவது ஒன்றை தந்து நாங்கள் ஒரு நேரமாவது உண்பதற்கு ஏதாவது தருவார்களா என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற மக்கள் கூட்டம் என்று எங்களோடு பயணம் செய்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். முன்னொரு காலத்திலே தான் இந்த ஏழைகளை தேடி அல்லது உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கின்றவர்களை தேடி நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டியவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, எங்களோடே இருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவையாவது யாராவது தருவார்களா என்று நினைத்து கொண்டு இருக்கின்றவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளாலே சொல்ல முடியாவிட்டாலும் தீவன தொட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய மனம் இன்று தீவன தொட்டியாக மாறிவிட்டது. ஏழ்மை எளிமை நிறைந்த மனங்களாக மாறிவிட்டது. இவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே தான் 2021 கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். நமக்காக அவர் பிறந்திருக்கின்றார் என்பதுதான் ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தை. அவ்வாறு சொன்னால் அன்பாந்தவர்களே, எங்களை எங்களுடைய நாட்டை எங்களுடைய பிள்ளைகளை எங்களிலே இருந்து இன்று நோய்களால் பீடிக்கப்பட்டு மருத்துவ உதவி கூட பெற முடியாமல் இருக்கின்ற நோயாளிகளை இன்னும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களை இந்த தீவன தொட்டியிலே இருக்கின்ற கிறிஸ்துவிடம் ஒப்படைப்பமாக. நமக்காக பிறந்த அந்த கிறிஸ்து எங்களை கைவிடப் போவது இல்லை. அவர் இந்த உலகிலே வந்தது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக அல்ல. யார் யார் எங்கெங்கு உதவி தேடிக்கொண்டிருக்கின்றார்களோ, யார் யார் எவ்விதமான கஷ்டங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தவர்தான் அந்த கிறிஸ்து. அவ்வாறு சொன்னார், அவரை நோக்கி செல்வோம். நாங்கள் நம்பிக்கை இழக்காதவர்களாக என்று 2 தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் சொல்வது போல, எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்து கொண்டிருக்கின்ற மக்களாக நாங்கள் இருப்போம். எதிர்நோக்கி கொண்டு இருப்பது எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த தொற்று நோயிலே இந்த விடுதலை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அது கிடைக்கும். எப்பொழுது என்று சொன்னால், நாங்கள் அவரை சரியான முறையில் ஏற்று தூய மனதோடு ஏற்று நன்மையை செய்கின்ற மக்களாக மாறுகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது கிடைக்கும். அந்த நம்பிக்கையை தரத்தான் இன்று இந்த கிறிஸ்து எங்களுக்காக பிறந்திருக்கின்றார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, விசேட விதமாக இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே அந்த நம்பிக்கை எங்களிலே வளர்ப்புமாக. ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாகவோ
தனித்தனியாகவோ தீவன தொட்டியை நோக்கி வருகின்ற பொழுது நமக்காக பிறந்திருக்கின்றவரை நீங்கள் பாருங்கள். நமக்காக, வேறு யாருக்குமாக அல்ல, எங்களுக்காக, உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்று நற்செய்தியிலேயே கூறப்படுகின்றார். எவ்வாறு வானதூதர்கள் இடையரிடம் வந்து சொன்னது, உங்களுக்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றார், தாவீது நூலில் பிறந்திருக்கின்றார், உங்களுக்காக, வேறு யாருக்குமாக அல்ல. ஆகவே யாருக்கண்டில் எல்லாருக்காக எங்களுக்காக பிறந்த கிறிஸ்து எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் துன்பப்பட்டாலும் அந்த துன்பங்கள் மத்தியிலும் எங்களுக்கு அமைதியை ஒரு பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோமாக. பிறந்திருக்கின்ற கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையின் வாழ்க்கையாக, எங்களுக்கு உறுதியை தருகின்ற வாழ்க்கையாக, அமைதியை தருகின்ற வாழ்க்கையாக மாற்றுவாராக என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடரும் பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோமாக. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காதாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையுடன் பிறந்தார். கடவுள் கடவுளாக ஒரே ஒளியாக மனிதரானார். இப்பொழுது எல்லோரும் தயவு செய்து சிறிது நேரம் முழந்தால் படித்து மனிதனான கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே சிந்திப்போமா. மேலும் நமக்காக போன்ற பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டார். இப்பொழுது விசுவாசத்தை வெளியிட்ட நாங்கள் அதே விசுவாசத்தோடு எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் முன்னிலே பக்தியோடு சமர்ப்பிப்போமாக. மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தே மிறைவா. விண்ணகம் மண்ணகத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து புதிய ஆண்டில் உலக மாந்தர்கள் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியுள்ள ஒரே மந்தையாய் உம் திரு அவையை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களுக்கும் உமது அருட்பொழிவை நிறைவாய் பொழிந்து
பாதுகாத்து வழிநடத்தி செல்ல தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோ. ஏழ்மையில் இனிமை காணும் நாயகனே எம்மிறைவா, பல்வேறுபட்ட இயற்கை சீற்றங்களும் பற்றாக்குறைகளும் வறட்சி இவை அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்து உமது அன்பில் நிலைத்து நின்று உம் பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோ. குணப்படுத்தும் வள்ளலே எம்மிறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட முதியோர்கள், சிறுவர், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் அனைவரையும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து உடல் உள ஆன்மீக நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா மன்றாடுகின்றோ. விடுதலையும் வாழ்வும் கொடுக்க எம்மை தேடி வந்த இறைவா, இன்றைய உலகில் உம் பிறப்பிற்காக காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் புதிய சிந்தனைகள், நல்லெண்ணங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிந்து நல்லுலகம் காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோ. தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களை மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் படி செபியுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு வந்ததாய் அமைய உமை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரிலும் ஓடுனேவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தி என்றும் உள்ளெல்லாம் வல்லறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் வாக்கு மனிதரானாரினும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம் அவர் வழியாகவே கண் காணாதவமிதுள்ள அன்பையால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம் ஆகவே வானகுதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை போல்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமேரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீன்று உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று ஒளியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நான் உமக்கு நன்றி கூறுகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவத்தில் பணிபுரியும் எல்லா ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, போட்ட பெருக ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மனுஷியலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி வெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் அமர்ந்திருப்போம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பலவிதமான இடர்கள் துன்பங்கள் இயக்கங்கள் மத்தியில் வாழும் எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய பிறப்பு ஒரு உண்மையான சந்தோஷமான வெளிச்சமான ஒரு வாழ்வை புதிய வாழ்வை புதிய எதிர்பார்ப்பை எங்களுக்கு தரும் ஒரு நத்தார் பெருவிழாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பாலகன் இயேசுவின் பிறப்பு விழா வாழ்த்துக்களை ஆயர் சார்பிலும் அரு தந்தையர் அரு சகோதரிகள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று இத்திருப்பலியை எங்களோடு இணைந்து ஒப்பு கொடுத்த கொழும்பு உயர்மறை மாவட்ட துணையாயர் பேரர் திரு ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகி அவர்களுக்கு ஏனைய அரு அரு தந்தையர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் அதே போல இத்திருப்பலியானது நேரலையாக சக்தி டிவியில் ஒளிபரப்பாகின்றது இந்த நேரத்தில் மகாராஜா கூட்டு நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கும் சக்தி டிவி அலைவரிசையின் பிரதானி மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பு அதிகாரி அத்தோடு இங்கு கடமையாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப பெருவிழா ஆகவே அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் குடும்பமாக பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் திருப்பலி காலை 7 மணிக்கு புனித அன்னம்மாள் ஆலயத்தில் திருப்பலி இடம்பெறும் காலை 8:30 மணிக்கும் 10:30 மணிக்கும் மாலை 6:15 மணிக்கும் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் திருப்பலிகள் இடம்பெறும் வருகிற 31ஆம் திகதி இரவு நள்ளிரவு திருப்பலிகள் புத்தாண்டு திருப்பலி இரவு 9:30 மணிக்கும் இரவு 11:30 மணிக்கும் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் புத்தாண்டு திருப்பலிகள் இடம்பெறும் காலை திருப்பலிகள் 1ஆம் திகதி காலை 6 மணிக்கு அன்னம்மாள் தேவாலயத்திலும் காலை 7:30 மணிக்கும் காலை 9 மணிக்கும் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் திருப்பலிகள் இடம்பெறும் அன்றைய தினம் மாலை 1ஆம் திகதி மாலை 7 மணிக்கு வருடத்தின் நற்கருணை ஆண்டவருடைய 1வது ஆசீர்வாதம் வழங்கப்படும் மாலை 7 மணிக்கு சனிக்கிழமை 1ஆம் திகதி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி அனைவரும் இறுதி ஆசீர்வாதத்துக்காக எழுந்திருப்போம் அன்பானவர்களே இறுதி ஆசீரை வழங்குவதற்கு முன்னர் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு உங்களோடு சேர்ந்து இங்கே இருக்கின்ற அரு தந்தையர்களோடும் சேர்ந்து இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே தனது பிறப்பு விழாவையும் கொண்டாடுகின்ற பங்கு தந்தை அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யாசிக்காக தலைவணங்கி சிறப்பிப்பாக அளவற்ற நன்மை நிறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார் அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நட்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானக தூதர்கள் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன்
உங்களை தாம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்தில் அவை நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். கொழும்பு 13 அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடைபெற்ற நத்தார் சிறப்பு ஆராதனை மற்றும் திருப்பலியை சக்தி டிவி வழியாக நேரலையாக நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். இந்த நத்தார் தினத்திலே நீங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் அன்பை மற்றவர்களுக்கு பரிமாற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்றது. எனவே பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைத்துக் கொள்வதோடு அனைவருக்கும் இனிய நத்தார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.